எல்லாருக்கும் வணக்கம் என் வாழ்க்கையில முதல் முதல் வாட்டி நான் அரசியல் பிரச்சாரத்துக்காக போக போறேன் அதுக்காக நான் பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் கிட்டத்தட்ட 10 நாள் நான் போக போறேன் மொத்தம் தமிழ்நாடு டூர் இருக்கு தினமும் ரெண்டு சிட்டிஸ் நான் கவர் பண்ண போறேன் ஸோ நான் ரெடியாக இருக்கேன் அப்புறம் பார்க்கலாம் அது ஸ்கெட்யூல் இருக்குமா ஃபுல் என் மேனேஜர் கிட்ட இருக்கு ஸ்கெட்யூல் எல்லாருக்கும் வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் பாத் இருக்கும் ஓகே எல்லாருக்கும் வாழ்க்கையில் சேம் டைமில் சேம் லெவலில் இருக்க மாட்டேன் ப்ரையாரிட்டிஸ் வாழ்க்கையில் வித்தியாசமான இருக்கும் பிகாஸ் ஐ எம் இண்டிவிஜுவல் ஷீ இஸ் இண்டிவிஜுவல் ஃபார் மீ அட் தட் டைம் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு பே அட்டென்ஷன் டு சம்திங் எல்ஸ் அதுக்காக நான் எதுவுமே கேட்கல அதான் வேறு எதுவுமே இல்லை கொஞ்சம் கலோக்கியல் தமிழ்ல பேசுறீங்க ஐ திங்க் எவ்ரிவேர் அதுதான் நான் பாசிட்டிவ் இருக்கேன் அதுக்காக தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா why not she is in my party and ipo kitta kitta 13 varsham avar family maadhiri dhaan irukke en enoda akka na avarku kush akka dhaan koopren so avarku kandipa na poga pore theral kalam eppadi irukku nanikiren aaja ka vaakku theral kalam eppadi irukku nanikiren ekkane neenga aathimuga la irundhukinga vote kekka irukinga bjp vote kekka poringa na idhukku munnadi pracharathukaga pole na நான் இதுக்கு முன்னாடி திமுகவில் இருக்கேன் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்காக எங்கேயும் போகல தமிழ்நாட்டில் ஸோ அதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கம்பேர் பண்ண முடியாது ஓகே நன்றி அரசியல் கட்சி என்று சொன்னால் முதலில் ஒரு ஐடியாலஜி வேண்டும் ஒரு தலைமை வேண்டும் ஒரு ஆர்கனைசேஷன் வேண்டும் இது மூன்றுமே இல்லாமல் ஒரு கட்சி என்று சொன்னால் அது என்ன கட்சி அங்கே தலைமையும் இல்லை யார் தலைவர்னே தெரியாது எத்தனையோ வருஷங்களாக தலைவர் கிடையாது ஆர்கனைசேஷன் கிடையாது ஏதோ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐடியாலஜியும் கிடையாது அப்போ தெரியாமல் என்ன செய்யும் சுற்றுப்பயணம் என்று சொன்னால் இங்கே வந்து ஒரு மஷ்ரூம் பிரியாணி செய்வதோ அனியன் ரைத்தா செய்வதோ நீந்துவதோ இல்லை என்று சொன்னால் டான்ஸ் ஆடுவதோ இதெல்லாம் இல்லை 130 கோடி ஜனங்கள் உள்ள ஒரு நாடு நம்முடைய விஷன் என்ன நாம் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் இதை தானே சொல்ல வேண்டும் இதெல்லாம் இல்லாமல் சும்மா இங்கே வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறதால என்ன யூஸ் இருக்கும் எப்படி உபயோகமாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல ஆமாங்க ஏன்னா அவங்க நாட்டை நிர்வகிச்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்க இங்கே வர்றது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இங்கே வர சமயத்தில் அவங்க கண்ணால் பார்ப்பாங்க என்னெல்லாம் இங்கே குறைகள் இருக்குதுன்னு மக்கள் வந்து கோரிக்கையாக தருவாங்க தந்து அவங்க சொல்வாங்க இதை செஞ்சு கொடுங்க அவங்க டெல்லியில் போய் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்களுக்கும் இவங்களுக்கும் அது அங்கங்கே எங்களுடைய பீப்புள் எல்லாருமே யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ கொடுத்துட்டு தான் அங்கே இருக்காங்க பட் ஸ்டில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலமாகவே நடந்துகிட்டு இருக்குது அவங்க வந்து மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிக்கிறாங்க மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் மதத்தின் பெயராலே உள்ள கட்சிகளிடம் அவர் கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி மதசார்பற்ற கட்சி ஆகும் சரி போட்டோம் அதுபோல் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராமர் பிறந்த பூமியில் ராமருக்கு ஒரு கோவில் இல்லை 5000 ஆண்டு பிரச்சனை இது அப்போ இந்த 5000 ஆண்டுக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு தீர்வை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மோடிஜி தானே பெற்றிருக்கிறார் அதுவும் யார் மூலமாக சுப்ரீம் கோர்ட் மூலமாகவே ஒரு முடிவை வாங்கி கொடுத்து அந்த இடத்திலே 5 ஏக்கர் நிலத்தை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தந்து நீங்களும் ஒரு மசூதியை கட்டி கொள்ளுங்கள் இன்றைய தினம் மசூதி கட்டுவதற்கு ஹிந்துக்கள் நன்கொடை தருகிறார்கள்
இங்கே கோவில் கட்டுவதற்கு இஸ்லாமிய சகோதரர்கள் நன்கொடை தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப எது இதல மதசார்பற்ற கட்சி நீங்க சொல்லுங்க எது இதல மதசார்பற்ற ஆட்சி நீங்க தான் சொல்லணும் மதசார்பற்ற கட்சி மதசார்பற்ற ஆட்சி என்றெல்லாம் சொல்லுகின்ற வேளையில் உண்மையிலேயே மனதுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது ஏனா மக்கள் உண்மை என்ன என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் நேற்றைய தினம் கூட ஒரு பத்திரிகையில் வந்ததை பார்த்தேன் ஈவேரா பெரியார் அவர்கள் சொல்லுவதற்கே வாய் கூசுகின்றது இருந்தாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் பறச்சிகள்லாம் ஜாக்கெட் போடுவதால் தான் துணி விலை உயர்கிறது பறையர்கள்லாம் படிப்பதால் தான் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரிக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் பெரியாரின் மண் பெரியாரின் மண் என்று சொல்லுகிறார்கள் ஆகையால் மக்கள் யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மக்கள் உட்கார்ந்து கண்டிப்பாக நம்ம மக்கள் உண்மையிலேயே தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள் அவர்கள் இந்த தேர்தலில் கற்பிப்பார்கள் யார் வந்து எப்படின்றதோ அவங்க கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் மக்கள் இதெல்லாம் யோசித்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்